எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்றதா இந்த பிக் பாஸ் ஷோவே அந்த வகையில இந்த பிக் பாஸ் சீசன் போரோட கிராண்ட் பினாலி ஆர வாரமா நடந்துகிட்டு இருக்கு குறிப்பா எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் கூட நடந்துகிட்டு இருக்கு அந்த எதிர்பார்க்காத சில விஷயங்கள் தான் முகேந்திரா அவர்கள் போன சீசனோட டைட்டில் வின்னர் இல்லையா அவரு இந்த பிக் பாஸ் சீசன் போரோட வின்னிங் டிராஃபியை எடுத்துக்கிட்டு வந்தாரு அந்த டிராஃபியை அங்க இருக்கிற மற்ற கண்டஸ்டன்ஸ் கூட தொட்டு பார்த்தாங்க முகேந்திரா அவர்களும் என்ன பண்றீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க அதை தொடர்ந்து முகேந்திராவ் நீங்க வீட்டுக்குள்ள போங்க சில விஷயங்கள் நீங்க பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு கமலா அவர்கள் சொல்லி உள்ள அனுப்பினாரு முகேந்திராவை உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ்ல வெல்கம் பண்ணாங்க அதை எடுத்து வீட்டுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கு அந்த டிராஃபியையும் காட்டினாங்க அதை தொடர்ந்து முகேந்திரா ஒரு விஷயம் சொன்னாரு நான் இந்த வீட்டை விட்டு வெளில போகும்போது என் கூட ஒருத்தர் வரப்போறீங்க எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு பட் இருந்தாலும் இது கடமை நான் பண்ணிதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்ற மனநிலைமையில தான் வீட்டுக்குள்ள இருந்த கண்டஸ்டன்ஸும் இருந்தாங்க குறிப்பா டாஸ்க் மேல டாஸ்கா வச்சு வீட்டுக்குள்ள இருந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க அதாவது யார் வெளியில போறாங்க அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய படப்படப்பை தான் ஏற்படுத்தும் அந்த வகையில் அந்த ரெண்டு டாஸ்க்லயுமே யாருமே போல யோ என்னையா இப்படி பண்ற அப்படின்ற மாதிரிலாம் ரியோல ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தாரு ஒரு வழியா மூணாவது டாஸ்க்ல சோம் அவர்கள் எவிக்டட் அப்படின்றது உறுதியாகிடுச்சு வீட்டுக்குள்ள இருந்த ரியோ வீட்டுக்குள்ள இருந்த மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு இது ஒரு ஷாக்கான விஷயம் தான் பட் இருந்தாலும் சோமோ அவர்கள் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக தான் வீட்டை விட்டு வெளியில வந்தாரு குறிப்பா வெளியில வரதுக்கு முன்னாடி ரம்யா இந்த பிக் பாஸ் சீசன் முன்னாடி வந்தப்போ ஒரு சாக்லேட் வாங்கினார் வச்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ள கலாச்சி பேசிக்கலாம் இருந்தாங்க அந்த சாக்லேட்டை சாப்பிட்டாரு பட் அந்த கவரை இன்னைக்கு வரைக்கும் அப்படியே வச்சிருந்தாரு குறிப்பா வெளியில போகும்போது உனக்கு நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் கவர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது உண்மையாலுமே தான் இருந்தது குறிப்பா ரம்யா அவர்கள் வாங்கிட்டு ஐயோ கியூட் அப்படின்ற மாதிரி அவங்க லைட்டாக அப்படின்னு தான் சொல்லணும் அதை தொடர்ந்து பாலா ஆரி அவங்களாம் கூட நிறைய இடத்துல இந்த சாக்லேட் கவருக்காக நிறைய விஷயங்கள் அவன் இழந்திருக்கான் அந்த பத்திரத்தை அவன் விடுறதுக்கு காரணமே இந்த சாக்லேட் கவர் தான் அப்படின்ற மாதிரிலாம் பாலா சொல்லிக்கிட்டு இருந்தாரு ரம்யா அவர்கள் இதனை எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல ரொம்ப கியூட்டா இருக்கு என் வாழ்க்கையில நிறைய கிஃப்ட் கிடைக்கும் ஆனா இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கிடைச்சதா எப்படி வந்து ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த மோமெண்ட் எல்லாம் பார்க்க கியூட்டா தான் இருந்தது நாம சில நாட்களாகவே சொல்லிக்கிட்டு இருந்தோம் இந்த கிராண்ட் பினாலேல ஒருத்தர் எவிக்ட் ஆகி வருவாங்க அவங்கள முகேந்திராவ் தான் போய் கூட்டி வர போறாரு அப்படின்ற மாதிரிலாம் அது இப்ப உறுதியாயிடுச்சு மீதம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆரி ரியோ பாலாஜி முருகதாஸ் மற்றும் ரம்யா பாண்டியன் இவங்க நாலு பேர் தான் இருக்காங்க இந்த நாலு பேர்ல யார் வின் பண்ண போறாங்க தான் மக்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பே இன்னும் சில மணி நேரங்கள்ல இந்த பிக் பாஸ் சீசன் போரோட டைட்டில் வின்னர் யார் அப்படின்றது தெரிஞ்சிடும் சோம் அவர்கள் எவிக்ட் ஆனதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த பிக் பாஸ் சீசன் போரோட கிராண்ட் பினாலேட லைவ் அப்டேட்டை தெரிஞ்சுக்க லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க